யோ பெரிய மனுஷா, உன்னை ஐயா உள்ள கூப்பிடுறாரு, போயா. போயா. நல்ல வாக்காளி, கூப்பிட்டீங்களாமே? ஆமா உக்கர். பரவாயில்ல பரவாயில்ல உக்கர். உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்க. அப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது கடமை. காளி, நான் உனக்காக மேலதிகாரங்கிட்ட எவ்வளவோ வாதாடி பார்த்தேன், மேக்சிமம் ட்ரை பண்ண, அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதாவது இந்த நிலைமையில இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை. I'm sorry. ஆக என் மேல உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை சேர்த்து வச்சு பழி வாங்கிட்டீங்க. இல்ல சச்சா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லனா, நான் சொல்றத நம்பு. பரவாயில்ல சார், உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் வந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. காளி பரவாயில்ல சார, என்னாச்சு இப்போ? சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போனா கூட காளி எங்கிறவ பொழிச்சுக்குவா சார? கெட்ட பைய சார் அவ. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். விட்டு வேலை தானே போச்சு, நான் ஒண்ணும் போயிடலையே. வானே போலாம். ஏண்டா இவரை
என்ன இந்த மங்கா இன்னைக்கு பாத்தியா என்ன கெட்டிக்காரத்தனல்ல? அதுக்கு என்ன இப்போ? எனக்கும் உனக்கும் ஏதாச்சும் ஒண்ணுனா துடிச்சு போயிடுது பாத்தியா? பாசம் உள்ளவதான். இப்பெல்லாம் பாத்தியா திங்கிறதுக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்குறதே இல்லன்னு ரொம்ப மாறி போடுச்சு. ஆமாடா, நானும் கவனிச்சேன். இப்பெல்லாம் என்ன விட அதுக்குதான் உன் மேல கரிசனம் ஜாஸ்தி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ கையில்லாதவன் சொல்லி கொஞ்சம் இறக்கம் காட்டுறான் அவ்வளவுதான். அது சரி, அந்த இறக்கம் எல்லா பொண்ணுக்கும் வந்துடுமா? நான் வருஷம் பூரா வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, மங்க உன்னை நல்லா பாத்துக்கும். இல்லங்கிறியா மங்க? எப்பவுமே நம்ம வீட்டோட இருக்கணும், அத்தான் என் ஆசை. வாலு, பரவாயில்லடா, நீ கூட பொடி வச்சு பேச கத்துக்கிட்ட. அப்புறம் அப்புறம் பொடியும் இல்ல கிடியும் இல்ல, நீ மங்காவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். அது சரி, உழைக்கிறதுக்கு வழிய காணும், இருக்கிறது ஒத்த கை. இந்த லட்சணத்துல எனக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியம். ஏன் கத்துற? உன் நிலைமைய மனசுல வச்சுதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். உனக்கு கையில்லைன்ற குறைய அந்த மங்காவால தான் போக முடியும். தங்கச்சி இருக்கிறப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு நினைக்காத. பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, உன் நிலைமையில மத்தவங்க இருந்தா தெரியும். அப்போ ஊருக்காரங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கணும்ங்கற? யாரும் சிரிக்க மாட்டாங்க. மங்கம் பக்கத்துல இருக்கட்டும், யாருக்காச்சும் சிரிக்க தைரியம் வருமா? அவங்கள பத்தி அவன் கவலைப்படுறான். ஒல்லி, நான் என்ன சொல்ல போறேன்னா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போதும் போதும் போதும், அதுக்கு மேல நீ ஒன்னும் பேசாத, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே நானும் எங்க அண்ணனும் அனாதைங்களா வளர்ந்துட்டோம். அதுக்கு என்ன இப்போ? எங்க அண்ணன் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாம். இன்னைக்கு அண்ணன் நிலைமை உனக்கு தெரியும். இந்த நேரத்துல எனக்கு ஒரு அண்ணி இருந்தா அண்ணனுக்கு என்னை விட ரொம்ப உதவியா இருக்கும். எனக்கும் ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்க அண்ணன் முரடுதான், ஆனா அதுக்கு நல்ல மனசு, குழந்த மாதிரி. இன்னைக்கு அதுக்கு கை இல்ல, வேலையும் இல்ல. மங்கா, அதுக்காக நீ எங்க அண்ணன கட்டிக்க மாட்டேன்னு என்ன பண்ற?